திருச்செந்தூரில் தென்னை ஓலையில் கிடுகு பின்னி தள்ளாத வயதிலும் சொந்த உழைப்பில் உயிர் வாழ்ந்து வருகிறார் மூதாட்டி ஒருவர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த ராணி மகாராஜபுரம் விலக்கு பகுதியில் கோவில் விளை பகுதியைச் சேர்ந்தவர் நானகர முத்து வள்ளியம்மாள். 85 வயது மூதாட்டியான இவர் தனது தள்ளாத வயதிலும் உறவுகள் அனைத்தும் கைவிட்ட நிலையில் தினமும் தென்னை ஓலையில் கிடுகு பின்னி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் உணவு தேவையை பூர்த்தி செய்து வருகிறார். தினமும் காலை 6 மணிக்கு ராணி மகாராஜபுரம் விலக்கு வரும் வள்ளியம்மாள் தென்னை ஓலையில் ஒற்றை கிடுகு மற்றும் இரட்டை கிடுகு பின்ன ஆரம்பித்து மாலை பொழுதில் வீடு திரும்புகிறார். இவர் பின்னும் கிடுகுகள் பக்கத்து மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த கிடுகுகள் குடிசை வீடுகளின் கூரைகள் வேயவும் கோவில் விழாக்கள் திருமண சடங்குகள் இறப்பு நிகழ்ச்சிகளிலும் மற்றும் பொது நிகழ்ச்சிகளிலும் பந்தல் போட பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நாள் 1 க்கு 50 முதல் 100 ரூபாய் வரை சம்பாதித்து தரும் இந்த தொழிலையே தன் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளார். இன்றைய இளம் தலைமுறையினர் தென்னை ஓலை கிடுகுகள் குளிர்ச்சியை தரும் தன்மை வாய்ந்தது என்று உணராமல் பாரம்பரிய தொழிலான தென்னை ஓலை கிடுகுகள் இன்று அழிந்து வரும் நிலையில் உள்ளது. தன்னுடைய காலத்தோடு இந்த ஓலை பின்னும் தொழில் முடங்கி போய்விடுமோ என்று வேதனை கொள்ளும் மூதாட்டி தென்னை மர கைவினைப் பொருட்கள் சங்கத்தின் மூலம் அழிந்து வரும் இந்த கைத்தொழிலை அரசு ஊக்கப்படுத்தி மேலும் வளர்த்திட தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இளைய தலைமுறையினரிடம் இந்த கைத்தொழில் பற்றிய விழிப்புணர்வினை கொண்டுவர வேண்டும் என்று திருச்செந்தூர் பகுதி சமூக ஆர்வலர்கள் பலரும் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா்.